நாங்க கட்டா இருங்க இருங்க நான் கேக்குறேன் 5 நிமிஷம் ஆகட்டும் மன வர்க் முடிச்ச எனக்கு பூஸ்ட் போட்டு தரீங்களா என்னால முடியாதுப்பா உடம்பு சரியில்லையா ஆமா சரி டாக்டர்கிட்ட போய்ட்டாலாம் வாங்க டாக்டர்லாம் வேணாம்ப்பா டாக்டர் அந்த பிரச்சனை குணப்படுத்தவே முடியாது என்னம்மா சொல்ற டேய் நீ நினைக்கிற மாதிரி பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் டாக்டரால் குணப்படுத்த முடியாது வேற என்னம்மா பிரச்சனை உனக்கு என்னத்த சொல்ல நீ காப்பி டீ பூஸ்ட் கேட்டால் போட்டு தர வேலைக்காரு மாதிரி நான் இருக்கேன் எனக்கு ஒன்று யார் போட்டு தர போறா மா எதுக்கு நீ இப்போ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க நான் லூசு தான்ப்பா உன்னை பேத்து வளர்த்து ஆளாக்கணும் பார்த்தியா இந்த லூசு சொல்கிறது நான் இங்கே கேட்க போகிறேன்ம்மா ஒரே ஒரு பூஸ்ட் தான்ப்பா கேட்டேன் அதுக்கேம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க நான் வாங்கின வரா எப்படி என் கஷ்டத்தெல்லாம் நான் யார்கிட்ட சொல்கிறது அம்மா சரி அதெல்லாம் விடு இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல் ஏனாம்பா நானே ஒரு லூசு வேணா ஒடுப்பா அம்மா திரும்ப லூசும் சொல்லு இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லு உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்ப்பா அம்மா என்னம்மா சொல்கிற அதெல்லாம் முடியாது போம்மா நான் தான் அப்போவே சொன்னேன் நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்க மாட்டேன்னு அம்மா அப்படி சொல்ல நான் நீ நல்லா இருப்பா ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க அங்கே பாருங்க அம்மா அம்மா சொன்ன கேளுமா இப்போ கல்யாணம் வேணாமா ஏய் என்ன விட்டா ஓரா பேசிட்டு இருக்க அம்மா இவ்வளோ சொல்கிறாளே ஆ அப்பா அப்படி இல்லைப்பா எதுவும் பேசாத உனக்கு இப்போ வயசு என்ன வயசு 25 எனக்கு உன்னோட வயசு ஆகும்போது நீ ஒரு வருஷம் கை குழந்த அதுக்கு இப்போ என்னப்பா ஏய் இன்னும் 5 வருஷம் போச்சுன்னா உனக்கு அவனும் பொண்ணு தர மாட்டான் தெரியுமா அப்படிலாம் ஆகாதுப்பா நான் முடிவு பண்ணிட்டேன் என்னோட தங்கச்சி பொண்ணு தான் இந்த வீட்டோட மருமகன் ஏதாவது குறுக்க பேசுனே வச்சுக்க அவ்வளவுதான் அப்பா இப்போ நான் சொல்ல போகிற எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்ல போறியா ஆ நான் அப்படி சொல்லப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன ஹெல்ப்புப்பா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குமானு கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா ஏய் அந்த 3 பொண்ணு உனதான் கட்டுவோன்னு ஒத்தக்கதான் நிற்குதாண்டா அப்படியாப்பா சரிப்பா அப்போ நீங்கள் இப்போ அத்தைக்கு ஃபோன் பண்ணுங்க அவங்க ஃபோனை கட் பண்ணாமல் லைன்லேயே இருக்கட்டும் அந்த பொண்ணு என்னை பிடிக்குன்னு சொல்கிறத என் காதில் கேட்குறேன் நான் அப்புறம் ஒத்துக்கிறேன் டேய் இவ்வளவுதானா நான் ஃபோன் பண்ணுறேன் அப்புறம் அந்த 3 பொண்ணு ஓகே சொல்லிடுச்சுன்னா நீங்கள் ஏதோ ஒரு பொண்ணு சூஸ் பண்ணும் சரியா ஓகே சொல்லுங்கண்ணா என்னம்மா பண்ணுற சும்மா தானே இருக்கேன் சரிம்மா ஒன்றும் இல்லை அவனோட மருமகம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் நல்ல விஷயம்ண்ணா அந்த பொண்ணுங்க வாயிலிருந்தே ஓகேண்ணா இவனுக்கு ஓகேவான் அதனால என்ன பண்ணுறேன்னா ஃபோனை லைனில் வச்சுட்டு பொண்ணுங்கள்கிட்ட கேளு இவன் எங்கள் காதில் கேட்கட்டான் அந்த சரிங்கண்ணா 1 நிமிஷம் ஏ ஹேமா நீ மாமா கட்டிக்கிறியாடி ஆ நான் மாமாவை கட்டிக்கிறேம்மா நீங்கள் அன்பு மாமாவை தானே சொல்கிறீங்க ஏன் இல்லடி பிரவீன் மாமாவை எனக்கு அப்போ கல்யாணமே வேணாம் போங்கம்மா சரி ஏ ரூபா அவ வெங்கி மாமா கூட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காம்மா சரி ஹே ரம்யா எனக்கும் அன்பு மாமா தான் வேணும் எப்படியும் எனக்கு அன்பு மாமா கட்டி வச்சுருங்க ப்ளீஸ் அப்பா நான் 3 பொண்ணையுமே கட்டிக்கிறதா ஏய் வாயமுடுறா நானே என்ன பண்ணு தெரியாம இருக்கிறேன் நீ வேற பா டென்ஷன் ஆகாதீங்க என்ன மாதிரி பசங்க ரொம்ப ரேர் பீஸ் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க ஆ
அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிடும் பார்த்துக்கு. சொந்தக்கார பொண்ணு வேணாலும் சொல்லுதான் இவர் ரேர் பீஸ் ரேர் பீஸ். ஆழையும் மண்டையும் ஐயோ எப்படிதான் என் பிள்ளைய கரை சேர்க்க போறணும். ஏய் வாயமுறி நீ வேற சும்மா என்ன பண்றது, நம்ம வாங்கின வரம் அப்படி எதுக்கும் யூஸ் ஆகாம இன்னைக்கு சாயங்காலம் மேட்ரிமோனில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தேன். யாரை கேட்டு மேட்ரிமோனில் அப்ளை பண்ணீங்க, யாரை கேட்கணும்? இல்லைப்பா நீங்களே அப்ளை பண்ணீங்களா இல்லை டிஸ்கஸ் பண்ணி பண்ணீங்களான்னு கேட்டேன், வேற எதுவும் இல்லை. அதில் எனக்கு இப்போ என்ன பண்ணுறது, என்னங்க பண்ணுறது, வெயிட் பண்ணுவோம். என்ன பண்ணுறது, எப்படியா இருந்தாலும் மூணு நாலு மாதம் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு பொண்ணு ஃபோட்டோ பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு வரும். ஆ ஐபிஎஸ் ஐஏஎஸ் சிஎம் வணக்கம். சரி ஓகே. ஆ ஒரு நிமிஷம் இரு. டேய் என்ன நடக்குது இங்க, உன் ஃபோட்டோவை பார்த்துட்டு அரை மணி நேரத்தில் 3000 பொண்ணுங்க ஒன்றை தான் கட்டுவோன்னு ஒத்தக்கால் நிற்குதாமே. அதில் ஐபிஎஸ் ஐஏஎஸ் சிஎம் பொண்ணுங்களாம் இருக்காமே, என்னடா பண்ண, யாரா நீ? Yeah.